ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வந்துவிட்டேன். உங்கள் ஆத்மாவே ஆள ஆத்விகா பொம்முவின் நாவலோடு உங்கள் ஸ்வீட் சுந்தரி. கதையின் தலைப்பு திருடா திருடி. கதையின் ஆசிரியர் நம் ஆத்மாக்களை திருடும் ஆத்விகா பொம்மு. இதே உற்சாகத்தோடு பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். எங்கள் இதயம் அருகினி. இக்கதை மிகவும் சுவராசயமாகவும் த்ரில்லாகவும் சஸ்பென்ஸாகவும் சண்டைக்கோழியாகவும் சமபங்கு வகித்தது. இது இப்பொழுது இறுதி அத்தியாயம், எபிலாக். இதோடு இந்த கதை முடிவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது எபிலாக். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து தாரகாவின் மூத்த பெண் ஷென்பாவையும் சிவாவின் 4 வயது பெண் மித்ராவையும் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு தனது 2வது 2 வயது பையனுக்கும் சாப்பாடு கொடுத்துவிட்டு அவனை செல்வியிடம் ஒப்படைத்துவிட்டு தனது அறைக்குள் நுழைந்து யூனிஃபார்ம் போட்டு ஆயத்தமானாள் தாரகா. அப்போதுதான் குளித்துவிட்டு இடையில் டவலுடன் வந்த விக்ரம், என்ன எஸ்பி மேடம், புது போஸ்டிங் கிடைச்சாச்சு போல என்றபடி கண்ணாடி முன்னால் நின்று தலையை கைகளால் துவட்ட, விக்ரம், எவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேணாம்னு. இந்த எம்எல்ஏ போஸ்டால் எனக்கு தான் நிம்மதி இல்லை. அடுத்த முறை உங்களுக்கு நான் ஓட் பண்ண மாட்டேன் என்று எகிறினாள். அவனோ, சத்தியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணலடி, சொன்னான் நம்பு, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? போன முறை கிடைச்ச போஸ்டை நீ ரிசைன் பண்ணினதுமே அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற வேலைக்கு நான் போகலை என்று சொல்ல, அவ்வளோ அப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் இந்த முறையும் ரிசைன் பண்ணுவேன் என்று சொல்ல, ஷப்பா, சத்தியமாக இல்லடி என்றவன் சற்றை போட அவனை நெருங்கி வந்து சற்று பட்டனை போட்டு விட்டாள். அவன் கரங்களோ அவள் பூட்டியிருந்த அவளது சற்று பட்டனில் கை வைக்க அதை தட்டி விட்டவள், இன்னைக்கு புது போஸ்டிங் பண்ணுற வேலையை பார்த்தா நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண முடியாது போல, நான் கிளம்புறேன் என்று சொல்ல, அவள் கையை பிடித்து இழுத்து அவள் இதழ்களில் அழுந்த முத்தமிட்டவன், நைட் பார்த்துக்கிறேன், கிளம்பு என்றான். அவளோ அவன் மீசையை பிடித்து இழுக்க அவனோ, ஆ, வலிக்குதுடி என்று கத்தினான். ஆ, வலிக்கத்தான் இழுக்கிறது. ஸ்கூல் முடிய ஷென்பாவையும் மித்ராவையும் கூட்டிட்டு வாங்க என்றவள் கதவை திறந்து செல்ல அவனோ மெளிதாக சிரித்தபடி சற்றுப்பட்டனை பூட்டினான். அன்று பாடசாலைக்கு சென்று செண்பாவை அழைக்கப் போனவனை பிரின்ஸ்பால் அழைக்க உள்ளே நுழைந்தான் விக்ரம். அவனை கண்டதுமே எழுந்து நின்ற பிரின்ஸ்பால், சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஷென்பா ரொம்ப வயலண்ட், இன்றைக்கி அடித்ததில் ஒரு பையன் மூக்கு வெடிச்சு பிளட்டு வந்துடுச்சு என்க. அவனோ, ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன் என்றவன் வாசலில் நின்ற செண்பாவை முறைத்து பார்த்தான். அவளோ அவன் கையை பிடிக்காமல் முன்னே செல்ல அவன் கையை பிடித்தது என்னவோ மித்ராதான். அவனும் எளிதாக புன்னகைத்தபடி மித்ராவுடன் செல்ல இருவரும் ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். வீட்டிற்கு வரும் வரை அவனுடன் செண்பாவும் பேசவே இல்லை, அவளும் பேசவில்லை. வீட்டிற்கு வந்த நேரத்தில் வாசலில் நின்ற செல்வி, ஏன் அண்ணா செண்பா கோவிச்சுக்கிட்டு போறா என்று கேட்க, அவனோ, நான் தாண்டி கோவிச்சுக்கணும், அவள் ஏன் கோவிக்கான்னு அவகிட்ட தான் கேட்கணும், அப்படியே அவள் அம்மா போல என்று முணுமுணுத்தான். வேலை முடிந்து வந்த தாரகாவிடம் வந்த செண்பா, உங்கள் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுங்கம்மா, எம்எல்ஏனா கொம்பா, முறைச்சி முறைச்சி பார்க்குறார் என்க அவளோ கேள்வியாக விக்ரமை பார்த்தாள். ஆ, உன் பொண்ணு பண்ணின வேலைக்கு கொஞ்சவா முடியும், அடித்து ஒரு பையன் மூக்கை உடைச்சிருக்கிறா என்று சொல்ல, அங்கு வந்த சிவாவோ, நீங்கள் பண்ணாததையா மாமா அவ பண்ணிட்டா என்று கேட்டான். அதற்கு விக்ரமோ, உன் அக்கா மட்டும் என்ன திறமா என்று கேட்க, ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க என்று இருவரையும் அடக்கிய தாரகா, ஏண்டி அந்த பையன் மூக்கை உடைச்ச என்று கேட்டார். அவளோ, ஆ, இது கேள்வி, நீங்கள் எப்படி விசாரிச்சுக்கிங்க பார்த்தீங்களா, இங்கே சிலர் விசாரிக்காமல் கோவிச்சுப்பாங்களாம் என்று விக்ரமை பார்த்து சொன்னவள், அவன் நம்ம மித்ராவை நக்கல் பண்ணி கீழே தள்ளி விட்டான், அவள் கையில் குட்டி காயம் தெரியுமா, என் மச்சி மேலே என்னை மீறி கை வைக்க முடியுமா, அதுதான் ஓங்கி குத்தினேன், பையன் வீக்கு போல மூக்கு உடைஞ்சிடுச்சு என்று சாதாரணமாக சொன்னாள். அப்பாவின் குணத்தையும் அம்மாவின் குணத்தையும் சேர்த்து பிறந்திருக்கும் அவளை என்னதான் செய்ய முடியும்? அடுத்த கணமே அவளை அள்ளி அணைத்து கொண்ட சிவா அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். அவளுக்கு எப்படி தாரகாவோ அதே போல அவன் பொண்ணுக்கு ஷென்பா இருக்கிறாள் அல்லவா, அந்த நெகிழ்ச்சி தான் அவனுக்கு. அதை கண்ட அனைவரும் புன்னகைத்து கொள்ள விக்ரம் மடியில் வந்து அமர்ந்தான் அவன் பையன். அதை கண்ட ஷென்பா விக்ரம் அருகே சென்று அங்கும் இங்கும் பார்த்தபடி நிற்க, பையனை ஒரு தொடக்கி இடம் மாற்றியவன், இது ஃப்ரீயாக தான் இருக்கு என்றான். எங்கோ பார்த்தபடி உடனே ஷென்பாவும் அவனை பார்க்காமலே ஏறி அமர அவளை அனைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் விக்ரம். தாரகாவோ, அப்பா கூட சண்டைன்னு சொன்னால் மட்டும்தான்,
நான் கண்ணுக்கு தெரிவேன் போல என்று முணுமுணுக்க, அவள் மனதை கணித்த விக்ரமோ சத்தமாக சிரித்ததில் அவனை தாரகா திரும்பி பார்க்க அவனோ அவளை பார்த்து கண்ணடித்தான். மற்றும் நன்றி, வணக்கம். இத்துடன் இக்கதை முடிவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த கதையோடு உங்களின் இதயம் அருகினில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.